ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் லைஃப் ஜி செவன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயின்னு இருக்குது. அந்த கான்ட்ரவர்சியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் இருக்கார். விஜய் அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, விஜய் பெரியூரா அஜித் பெரியூரான்ற ஒரு ரகல போகுது. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் அஜித்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டாரா விஜய் சூப்பர் ஸ்டாரான்ற கான்ட்ரவர்சி வந்து பயங்கரமாக போயின்னு இருக்குதுங்க. யார் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் என்ன இருக்குது? ரஜினியுடைய காலத்தில் ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், விஜயுடைய காலத்தில் விஜய் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், ஆனால் ரஜினி மட்டும்தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும், விஜய் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு தரப்பில் வரும். இது சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுனால என்ன போயிட போகுது விஜய்க்கு அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வாக்குவாதம், அதாவது வாரிசுடைய மியூசிக் வாரிசுடைய ட்ரெய்லர் என்றைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு அன்னிலேருந்து வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் மேடையில் படம், அதாவது பழைய படங்களில் வந்து நடிக்கிற ஹீரோ வந்து பார்த்தோன்னா மோகன் வந்து சொல்லியிருக்காரு, அடுத்த சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரத்குமார் சொல்லியிருக்காரு, பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ரஜினியுடைய ரசிகர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் லைவ்ல இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து விஜய் வந்து இன்னொரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கல, இந்த விவாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கல. ஆனால் விஜய் வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன குட்டி கதைகளில் வந்து பேசும்போது யாருக்கும் யாருடைய பட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, உங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறது உங்களுடைய மாடலை இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா பதிவு செஞ்சுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன விஜயே தன்னுடைய மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு மாடலை வந்து யூஸ் பண்ணுறாரு, அதாவது சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை யூஸ் பண்ணுறாரு. அது அவருடைய காதுக்கு போச்சா இல்லையா தெரியல, கண்டிப்பாக வந்து அவருடைய காதுக்கு போயிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையானது இப்போ போயின்னு இருக்குது கரண்ட்டில் வந்து அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அவருடைய காதுக்கு போயிருக்கோம். ஏன்னா ஏன் அதை வந்து அவர் கண்டுக்காமல் இதை வந்து கிளியர் பண்ணாமல் இருக்காருன்னு தெரில அப்படின்றது தான் வந்து என்னைக்குரிய ஒரு பேச்சாக இருக்குது. பிக் டாபிக்னு சொல்லுவாங்களா, அந்த பிக் டாபிக் சென்னையில் வந்து பார்த்தோன்னா சென்னையில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ரவர்சி. இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாகுது அப்படின்னும் போது ஒரு 80-90 வயசாகுது, அஜித்தை போல் ரஜினியை போல் வந்து வயசாகுது அப்படின்னும் போது அப்போது இன்னொரு சூப்பர் ஸ்டார் வந்தால் மக்கள் எடுத்துக்காங்களா? விஜய் இளைய தளபதி தான் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை வந்து மக்கள் வந்து அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா ரஜினிக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. விஜய் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருக்கு மேலேயும் போகலாம், இல்லை அதை காட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு படி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நடிப்பு ஒரு டான்ஸு எல்லா விதத்துலையும் வந்து இருக்குது. ஆனால் ஏன் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தையே பிடிச்சின்னு அழுதுங்கிறாங்கன்னு தெரில. சூப்பர் ஸ்டார்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, அவர் முடியெல்லாம் கொட்டி போயிட்டு ஒரு தாத்தாவாக இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் அவர் நிலைமை. நிஜமாக வந்து அவர் போயிட்டு ஒன்று அந்த இடத்துக்கு யார் வரப்போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்டாக நிற்பாங்களா? இல்லை விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தா அவர் 1000 வருஷம் வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தில் வந்து சூப்பர் ஸ்டாராகவே இருந்துட்டு போயிடுவாருங்களா? இருக்க போகிறது கிடையாது. அதுபோல் விஜய் சொல்கிறது ஒன்று, ஆனால் ஃபாலோ பண்ணுறது ஒன்று. விஜய் ரசிகர்கள் பேசுறது ஒன்று, ஆனால் ஃபாலோ செய்கிறது ஒன்று. சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டன்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் மாதிரி தான் எல்லாமே. ஆனால் விஜய்க்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது, தனி ஸ்டைல் இருக்குது, தனி மரியாதை இருக்குது. அவருக்குன்னு ஒரு தளபதின்ற ஒரு பட்டம் பேர் இருக்குது. அந்த பேரோடு கூட வந்து பார்த்தோன்னா அவர் இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வந்து நிலச்சி நிற்கலாம். ஆனால் இந்த சர்ச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே முற்றுப்புள்ளி வைக்கல. அதே போல் வந்து வாரிசு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல், வாரிசு படத்தை பற்றி பேசினா எப்படி சொல்கிறது, வசூல் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு படம் வந்து என்னையோட வசூல் வந்து 270 கோடி வசூல் வந்து பண்ணியிருக்கு. ஆனால் வாரிசு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் போல் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது 50 வருடத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு கதை, அதாவது பெண்களுடைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா பேசுது அந்த வாரிசு படம் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கிளம்பியிருக்குது. அதுபோல் வந்து விஜயுடைய படம் வாரிசுடைய படம் வந்து பார்த்தோன்னா நிறைய சர்ச்சைகளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இடையில் வந்து போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை வந்து ஒரு ஆந்திரா ஒரு தெலுங்கு டைரக்டர் எடுத்தார், அந்த டைரக்டர் வந்து பார்த்தோன்னா சரியான விதத்தில் வந்து எடுக்கல. ஹீரோ வந்து பார்த்தோன்னா விஜய் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு அவர் எடுக்கிறதுக்கு. இதே ஒரு தமிழ் டைரக்டர் எடுத்திருந்தாங்கன்னா, இதே போல் வந்து லோகேஷ் கனகராஜ் போல் ஒரு டைரக்டர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்தை வந்து நல்லா எடுத்துருந்துருப்பாங்க, இந்த மூவி வந்து நல்ல மூவியாக இருந்திருக்கும், வாரிசுன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இல்லை அப்படின்ற வந்து சர்ச்சைகளும் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியும் போயின்னு இருக்குது.
இப்போ தளபதி 67, இந்த 67 அதாவது வாரிசு வாரிசுன்னாங்க, நெக்ஸ்ட் தளபதி 67 லோகேஷ் கனகராஜ் அந்த அவருடைய இயக்கத்தில் வந்து பார்த்தோம்னா தளபதி 67 பண்ணுது. ஆனால் இந்த தளபதி 67 வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு எதிர்பார்ப்பை நிறைவு செய்யன்றது தெரியாது. எதிர்பார்க்குறாங்க தளபதி 67 வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேரை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியாது. அதனுடைய திரைப்படம் அதனுடைய வந்து கதை ஓட்டங்கள் வந்து போயின்னு இருக்கு, அதனுடைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே போயின்னு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரில. நிச்சயமாக வந்து அது தளபதி 67 அந்த பேர் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தோன்னா ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சூப்பர் ஸ்டார்ன்றது சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும் தாங்க, மற்றபடி வேறு யாருக்கும் பொருந்தாது. உங்களுடைய கருத்து என்ன, அது வந்து விஜய்க்கு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து பொருந்துமா, இல்லை அந்த விஜய்க்கு வந்து அந்த பட்டத்தை தரலாமா, இல்லை அந்த விஜய்க்கு அந்த பட்டத்தை தந்தால் அவர் ஏற்றுவாரா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த விஷயந்தான் வந்து இந்த கான்ட்ரவர்சி பயங்கரமாக போயிடுது. வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு சீரியல், ஒரு நாடகம், ஒரு சினிமா வந்து ஒரு நாடகம், ஒரு சின்ன திரை போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரல, அது மற்றபடி அந்த இருக்கிற நடிகர்கள் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரலாம். படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகல, ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது அப்படின்ற அநேக குற்றச்சாட்டுகள் மத்தியில் வந்து வாரிசு வந்து நல்ல ஒரு வசலை வந்து குவிச்சிருக்குது. அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ, பாய் பாய்.